குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வான்கோழி வளர்ப்பில் ஆர்வம் காட்டி வரும் நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் அதற்காக வங்கிக் கடன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மனிதனின் உணவு பழக்க வழக்கங்களில் அசைவம் அசைக்க முடியாத இடத்தை பிடித்துள்ளது. பிரியாணியை விரும்புவோரின் விருப்பமான உணவு வகைகளில் வான்கோழி பிரியாணியும் ஒன்றாகிவிட்டது. இதனால் கோழி மற்றும் முட்டை உற்பத்திக்கு பெயர் போன நாமக்கல் மாவட்டத்தில் சிறு சிறு பண்ணைகள் மூலம் வான்கோழிகள் வளர்க்கப்படுகின்றன. ஆண் கோழி 14 ஆண்டுகளும் பெண் கோழி 12 ஆண்டுகளும் உயிர் வாழக்கூடியவை. முட்டைகளை அடை வைத்த 28 நாட்களில் வான்கோழி குஞ்சுகள் பொரிந்து வெளிவரும். அன்று முதல் கோழி குஞ்சுகளுக்கு புரதம் கலந்த சத்தான உணவு வழங்க வேண்டியது அவசியம். முறையா போடாவிட்டால், சத்தான கலப்பு தீவனங்கள் கொடுக்காவிட்டால், சரியான பசுந்தீவனங்கள் அதுக்கு உடலுக்கு உண்டான அளவுக்கு போதுமான சத்துக்கள் கிடைக்காம இருக்கும்போதும் நோய் தாக்குதல் ஒரு கால பருவ மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ சாதாரணமாக மனுஷனுக்குலாம் எடுத்திங்கன்னா வெயில் காலத்தில் வந்து பனிக்காலம், பனிக்காலத்தில் வந்து மழை காலம், மழை காலத்தில் வந்து காற்று காலம், இப்படி மாறும்போது மழை அந்த மண்ணிலிருந்து உருவாகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் மனுஷனை தாக்குது. ஆல்ரெடி மனுஷனுக்கு இந்த நிலைமைன்னா ஆஸ்ட்ரால் கோழிக்கு. வான்கோழிகள் 3 நாட்களுக்கு 2 முட்டைகள் வீதம் ஆண்டுக்கு 120 முதல் 130 முட்டைகள் வரை இடுகின்றன. இதன் முட்டைகள் 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறுகின்றனர் கோழி வளர்ப்பாளர்கள். இந்த முட்டையோட எடை வந்து 75 கிராம்லேருந்து 80 கிராம் வரும். இந்த முட்டையிலேருந்து 20 ரூபாய்க்கு விற்கலாங்க. இதே வந்து வீட்டில் கொண்டு போய் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சதுன்னா குஞ்சு வந்து 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு போகுங்க. இது இந்த முட்டை வந்து நம்ம எல்லா முட்டையோட இது வந்து 80 கிராம் வருது. வான்கோழி முட்டைக்கும் இறைச்சிக்கும் நல்ல வரவேற்பு கிடைத்திருப்பதால் நாமக்கல் மாவட்டத்தில் தினம் தினம் வான்கோழி வளர்ப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனை ஊக்குவிக்கும் வகையில் அரசு வங்கிக் கடன் வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.